பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 நவம்பர் மாதம் 20 புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் சோத்திரம், நன்றியோடு சோத்திரம், நன்றியோடு சோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்ச்சியின் அவன் சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. ஆனந்தத்தின் சத்தம் உயரட்டும். கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் நாம் சேர்ந்து கர்த்தரில் மகிழ்வோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்டு நம் கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தரை துதிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்ற காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக கரங்களை தூக்கி கர்த்தரை துதிப்போமா. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி அற்புதமாக நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காகவும் தேவனை துதிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோடு சோத்திர ஆண்டவரே, நன்றியோடு சோத்திரப்பா, நன்றியோடு சோத்திர ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மை துதிக்கிறப்பா, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. 115 சங்கீதம் அதோடைய 1 வசனம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். 14 வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரே துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றேக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனமாய் நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்று காலை வேளையில் இம்மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஸ்பெஷல் ஃபேவர் ஒவ்வொரு மக்கள் மேல் வெளிப்படட்டும் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய தனித்தனியான சில தேவைகள் இருக்கும் ஆண்டவரே. அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. அந்த தேவைகள் மேல் கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உலகம் எம்பாடும் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்ப, ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்தாவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாய் ஜெபம் பண்ணி இன்னும் ஹல்லேலூயா உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் பாரத்தோடு இருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றொரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அவர் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே. பதில் கிடைக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் வசித்து கொண்டு இருக்கிற ஹல்லேலூயா அந்த இடத்துல அவராலே வாசம் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். எந்த இடத்துல அவரை கர்த்தர் வாசமாக இருக்கிறாரோ அந்த இடத்துல சமாதானத்தோட வாழட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்க முடியாது, சரி எங்காவது போயிடலாம்னு யோசிச்சுட்டு ஆண்டவரை அப்படியே கவலையோடு இருக்கிறவர்களை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தே பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் அவருக்குள்ள இறங்கட்டும். அவர் ஆயிருக்கிற அந்த இடத்துல கர்த்தாவே அதை சுற்றி கர்த்தருடைய சமாதானம் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா தீங்குகளும் அவரை விட்டு விலகட்டும் ஆண்டவர். எல்லா தோஷங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை விட்டு விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா சாபங்களையும் எல்லா தீமைகளையும் எல்லா தீங்குகளையும் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இப்போதே கர்த்தாவே ஸ்தோத்திரம் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். அவன் தொண்டவலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். இப்போதே பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. முட்டுவலி
பலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சரீரத்தில் அலர்ஜி வந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரம் அவன் முழுவதாக புண்ணு வந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும், பணப்பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். கர்த்தர் வழிகளை திறந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு, யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அன்புடன் உங்களை ஒவ்வொரையும் அழைத்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களை உற்றவர்களை கூட அந்த மீட்டிங்காக நீங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் என்கரேஜ் பண்ணுங்கள். அவரை கூட நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கரங்களை தூக்கி ஹல்லியா ஒரு மனமாய் நம்ம அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்று ராத்திரி நடக்கிற அந்த ஸ்பெஷல் மீட்டிங்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பெரிய எழுப்பதற்காக மீட்டிங்கு காரணமாக மாறட்டும். மெம்பாடும் பெரிய எழுப்புதலுக்கு அது காரணமா மாறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம் ஆமென். எல்லாரும் அனைவரும் அந்த மீட்டிங்கினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். யாக்கோபு 1:8 அதோட 8 வசனத்தை நாம் வாசிப்போம். இரு மனம் உள்ளவன் ஸ்தோத்திரம் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் பரிசுத்தாவியானவர் நமக்கு ஆமென் சொல்ல விரும்புகிற காரியம், நாம் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியங்களில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். ஸ்தோத்திரம். பலப்போதும் நம்ம எப்படி ஹாலலுயா பெரிய வெற்றி அதுக்கு பிறகில் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமீன் ஸ்தோத்திரம், அவங்க வந்து அந்த செய்கிற காரியத்திலே நிலைத்திருக்கிறதுனால தான் அந்த காரியங்கள் அவர் வெற்றியை பெற்றுக்கொள்ளதும். நாம் பலப்போதும் வந்து சில காரியங்களை ஆரம்பிப்பார், ஆனால் நம்மளாலே அதில் நிலைத்திருக்க முடியாத அளவுக்கு நம்ம அதை விட்டு விலகிடும். ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. பல காரியங்களும் நம்ம செஞ்சிட்டே இருக்கிற, ஆனால் பல காரியத்திலும் நமக்கு என்னதில்லை, ஒரு ஆமீன் ஸ்திரதை அல்லங்கள் ஒரு நிலைத்திரு நிலையற்றவனாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களும், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கேட்கும் போது, யாராவது ஏதோ ஒரு சொல்லும் போது, திடீர்னு அதுக்கு நம்ம அவசரப்பட்டு அதை ஆரம்பிப்பார், ஆனால் அது கண்டினியூ பண்ண மாட்டார். ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்யும், அதை கேட்கும்போது அந்த நேரத்திலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த நேரத்தில் சரி, எனக்கும் அப்படி ஆகணும், அதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த காரியத்துக்காக ஸ்டெப் எடுத்து வைப்பார். சிலர் இப்படி எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய காலையிலே அவன் எழுந்து அவன் வாக்கிங்க்கு போகும். ஹல்லேலூயா. ஆனால் எப்படி ஹல்லேலூயா, அது ஒரு 5 நாள் போகும், ஒரு 10 நாள் போகும், இல்லை ஒரு மாதம் போகும், அதுக்கப்புறம் அது போக மாட்டேன். காலையிலே அவன் சுதம் அந்த நல்ல பாடியை பார்க்கும்போது, எனக்கு நல்ல பாடி வரணும்னு நினச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும் சொல்லிட்டு காலையிலே அதுக்கு போய் ஜாயின் பண்ணும். ஆனால் ஒரு மாதம் போகும், 2 மாதம் போகும், அதுக்கப்புறம் அதையும் விட்டுடுவான். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நிலையற்றவனாக இருந்தீங்கன்னா எந்த காரியத்தையும் உங்களால் சாதிக்க முடியாது. நீங்கள் எந்த காரியம் செய்கிறாரோ அதை கண்டினியூ பண்ணணும். அதில் நீங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹாலலுயா நிலைத்து இருக்கணும். அப்போ தான் அது மேல் உள்ள ஆசீர்வாதம் உங்கள் மேல் வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஹாலலுயா. டயட் ஆரம்பிப்பா ஆமீன் ஸ்தோத்திரம். டயட் ஆரம்பித்து ஏன்னா ஆமீன் ஒரு மாதம் அந்த டயட்டு பார்க்கும், அதுக்கப்புறம் அது விட்டுடுவா. ஸ்தோத்திரம். அப்படி செஞ்சீங்கன்னா எந்த வெயிட் லாஸும் வராது, உங்களுக்கு எந்த ஹெல்த்தும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களை எதை செய்யட்டும் அதை நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமீன் ஸ்தோத்திரம் கண்டினியூ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி ஒரு பிரசங்கம் கேட்கும் போது ஆமீன் ஸ்தோத்திரம் சர்ச்சுக்கு போகும் போது அன்னைக்கு அந்த பிரசங்கம் கேட்கும் போது பயங்கர உற்சாகம் கிடைக்கும். ஆமீன் ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் வீக்ல ஆமீன் காலையிலே ஹல்லேலூயா அதி காலையிலே சர்ச்சுக்கு வரும், ஜெபம் பண்ணும், கரெக்டா நேரத்துக்கு சர்ச்சுக்கு போகும், ஆராதனைக்கு கரெக்டா நேரத்துக்கு வரும். ஆனா ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் ஒரு சில நாள்கள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதை விட்டுடுவா. பிரியமானவர்களே, அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் பைபிள் வாசிக்கிறதாகட்டும், ஆராதனைக்கு போகிறதா காரியங்களாகட்டும், உங்க ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், அவன் எதாகட்டும் ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லாற்றிலும் நிலைத்திருங்கள். ஸ்தோத்திரம் ஹாலலுயா. நீங்கள் ஏதோ ஒரு கொஞ்ச நாள் செஞ்சு அதை விடக்கூடாது. ஆமீன். நீங்கள் ஜெபத்திலும் ஆராதனையிலும் வசன தியானத்திங்கிலும் உங்கள் வேலையிலும் எல்லாற்றிலும் நீங்கள் நிலைத்திருங்கள். ஹாலலுயா. நீங்கள் சொல்ற காரியங்கள் ஆமீன், நீங்கள் டிக்ளேர் பண்ற காரியங்கள் இதில் எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு எப்போதும் அது சொல்லிட்டே இருங்கள். நேற்று ஒரு சகோதரனோடு பேசினது, அவர் சாதாரணமான ஒரு ஆள்,
அவ சொன்னது அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் ஜெபிப்பீர்களான்னு கேட்டான். அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அவ சொன்னது நான் ஜெபிப்பேன், அவ்வளோ அப்படியெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை. ஐ மீன் ஸ்தோத்திரம், நைட்டு தூங்குறதுக்கு முன்பாகவே கொஞ்சம் நேரம் ஜெபிப்பான். அப்புறம் அது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போது அதிகமாக ஜெபிப்பா. இப்படி தான் அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆள். ஆனால் பிரியமானவர்களை, நீங்களும் இப்படி செய்யக்கூடாது. தானியேலை பாருங்கள், எப்படி தானியேலுக்கு விரோதமாக அந்த எழுத்தை எழுதுனதுக்கு அப்புறமும் அதை தெரிஞ்சும் ஹல்லேலூயா ஸ்பெஷலாக அவங்க எதுவும் செய்யலை, எப்போது ஜெபம் பண்ற மாதிரி. ஆமே ஸ்தோத்திரம். காரணம் வந்து தானியேலுக்கு வந்து ஒரு நாள் மூணு நேரம் கண்டினியூஸ் ஜெபம் இருந்தது. அந்த ஜெபத்தை விட்டதே கிடையாது. அந்த சிங்கத்தை பார்த்து அந்த பயப்பட்டு அதிகமா ஜெபிக்கிறது இல்லை. அவர் டெய்லி வந்து ஒரு 3 times எப்போதும் ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். அவர் வந்து ஸ்தோத்திரம், அவர் கண்டினியூ அது ஜெபத்தில் இருந்ததுனாலே அந்த பிரச்சனை வரும்போது ஏதோ ஒன்று அதிகமா ஜெபிப்பதற்கு தேவையே வந்ததே கிடையாது. இப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்களும். நீங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு கண்டினியூ ப்ரேயர் இருந்தீங்கன்னா, ஒரு கண்டினியூ ஜெபம் இருந்தீங்கன்னா, ஆமீ ஸ்தோத்திரம், நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதிகமாக ஜெபிக்க தேவையே வராது. உங்கள் ஜெபத்திலே, அந்த ஜெபத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் விடுவிப்பார். எல்லாட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் விடுதலையாய் மாறும். பிரியமானவர்களே, நீ உங்கள் உள்ளே, உங்களுக்குள்ளே நீங்கள் எனக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கை நல்லதாக மாறணும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், எனக்கு ஹல்லேலூயா உயர்ச்சியை கிடைக்கணும், இப்படி நீங்கள் விரும்புகிறவர்களாக இருந்தீங்கன்னா, ஆமீ ஸ்தோத்திரம், Praise the Lord. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கண்டினியூ ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் காலையிலும் மத்தியானத்திலும் மாலையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை விடக்கூடாது, ஜெபத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவாய் மாறும், நாம் ஒரு மகத்தமாக மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.